Yeah. Hello guys, welcome to Vera Level Gaming. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ரேங்க்டு மேட்ச் தான். இந்த ரேங்க்டு மேட்ச்சை எத்தனை கில் பண்ணிக்கிறோம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்களா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வந்துன்னு இருக்கும். கலஹரி மேப்பரப்போ தான், பெர்முடா மேப்பரப்போ தான் தெரியலையே. பெர்முடாவாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே, கலஹரியாக இருந்தால் சுத்தமாக தெரியாது. பார்ப்போம் எந்த மேப் வரப்போகுதுன்னு. ஓகே, என்ன மேப்னு பார்க்கலாம். இப்போ ஐயோ ஐயோ, கலஹரி மேப் வந்துச்சு. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கலஹரி மேப்பில். சரி இருங்க, ஓனிட்டு கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு எந்த பார்க்கலாம், எந்த இடத்துக்கு போகலாம். இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அங்கே போகலாமா. இந்த இடம் பேர் என்னது? ஐயோ கலஹரி மேப் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. வாயிலே நுழைய மாட்டேங்குது இடம் பேர். ஐயோ இடம் மாறி போகிறேன். திருப்பி 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 திருப்பிடா திருப்பிடா திருப்பிடா. ஆ திருப்பியாச்சு திருப்பியாச்சு. ஓகே ஓகே, போப்போ. இறங்கினே கண்ணு கஷ்டம் நல்லாயிருக்கும். ஷார்ட் கன் இல்லை, லாங் கன் கஷ்டம் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன கல் கிடைக்குதுன்னு. இறங்கினே எனக்கு என்ன கன்னு கிடைக்கணும் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆஹா, லேண்ட் மைனு வெஸ்ட்டு. ஆஹா கன்னு கச்சிச்சு, M4A1 சூப்பரு. ஐயோ ஹேங் ஆயிடுச்சு. ஆ M4A1 கச்சிச்சு, ஸ்கோப்பும் கச்சிச்சு. இன்னும் ஷார்ட் கன் மட்டும் தான் தேவை. P90 இல்லை MP5 கச்சா பரவாயில்ல, MP40 கச்சா ரொம்ப பரவாயில்ல. பார்ப்போம் இன்னிலரு ஷார்ட் கன். ஷார்ட் கன் ட்ரீட்மெண்ட் கன் டீம்மேட் என்ன இருந்தால் ட்ரீட்மெண்ட் கிடச்சி ஹெல்ப் பண்ணலாம் உங்களுக்கு. டீம்மேட் இல்லை, அதனால் இப்போ நம்ம ஷார்ட் கன் தேவை. ஆ ஷார்ட் கன் கச்சிச்சு, MP5 ஷார்ட் கன் கச்சிச்சு. விஎஸ்எஸ் அட்டாச்மெண்ட் போட சூப்பராக அடிக்குது கார். விஎஸ்எஸ்க்கான SMG புல்லட் தான் இதான் ஃபஸ்ட்டு. இதான் லாங் அண்ட்லி SMG புல்லட்டு. மெடிக்கிட்டு மெடிக்கிட்டு XM8 தான், XM8 எடுத்துப்பேன். A94 லாங் ரேஞ்ச் அடிக்க முடியாது ரொம்ப லாங்கில். A94 வச்சுட்டு XM8 கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் XM8 கிடையாதுண்ணே. XM8 M1A7 டபுள் ஷாட் கன்னு சூப்பரு, பிடிச்சதாச்சே. இன்னும் எக்ஸம் இருந்தால் என்னோட எனக்கு ஓகே, ஏன்னா எனக்கு தேவையான எல்லாமே கச்சிக்கும். எக்ஸம் ஸ்கார், ஸ்கார்ல அடிக்கவே தெரியாது ஆனால் ஸ்கார் இருக்குது. க்ளோ ஆல் ஓகே. பார்ப்போம் எக்ஸம் கிடைக்குதோ இல்லையானே. ஹாய், இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ காய்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் யூஸ் பண்ணுங்கள். என்னடா ரெண்டு டைம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எக்ஸமேட்டு இருங்க, எனக்கு இனிமேஸ் வெயிட் பண்ணுங்கள். MP40 இந்த ஷார்ட் கன் கட்சிச்சு. MP40 மட்டும் எதுக்கு? ஸ்னைப்பர் ரொம்ப ஆட தெரியாது, ஸ்னைப்பர் வரையா. இனிமேஸ் இப்போ வாங்க, லாங் கொஞ்சம் நல்லா இருந்தால் பரவாயில்ல. சரி வாங்க பார்த்துக்கலாம் இனிமேஸ். வாங்க வாங்க, பாருங்க பார்க்க. இதுக்கும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம், இதுக்கு சேஃப்டிக்கு யாரும் இல்லை. பேக் லெவல் 2 இப்போ தான் கிடைக்குது. பேக் லெவல் 3 கிடைக்கணும். ஒரு கிளாச போயிட்டு ஒரு அப்படியே கச்சா கிடைக்கும் பார்ப்போம். ஆஹா எக்ஸமே கச்சிச்சு சூப்பரு. இனிமேட் வெறி திரும்ப ஆட வேண்டியது தான். இந்த மேட்ச் புயாதான் ப்ளூ ஏரியா வரணும். இந்த ஷார்ட் இந்த பிஸ்டல்லாம் கிடையாதா? ஓகே ஓகே இருங்க இருங்க, SMG தூக்கி போட்டுடலாம், SMG தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான் SMG, நிறைய இருந்த மாதிரி இருக்குது, நிறைய எடுத்த மாதிரி இருக்குது. இவ்வளோதானா? சரி விடுங்க. 4S ஸ்கோப் இப்போ நம்மளுக்கு இதுக்கு எடுத்து சரி ரோஸாக கட்டா 4S ஸ்கோப் போட்டுக்கலாம்ல. இன்னில போட வேண்டியது தான். ஆ எக்ஸாம் இடி இவ்வளோ இருக்குது சூப்பரு. ஐயோ உள்ளே குதிக்க முடியல, எப்படியா எக்ஸாம் எடுத்து தேவையான அட்டாச்மெண்ட்டில் கிடச்சிடணும்னு நினைக்கிறேன். கிடச்சிடும் ப்ளூ ஏரியா தானே. ஓகே ஸ்டாப்.
ஸ்டாக் லெவல் டூ தான் வந்து ஸ்டாக் லெவல் த்ரீ கச்சா நல்லாயிருக்கும். ஹெல்மெட் லெவல் த்ரீ நான் வச்சுக்கிறேன், ஏன்னா புயல் எப்பவுமே கிடைக்கத்தானே. அதெல்லாம் நீங்கள் எப்போ ஸ்னைப்கா நீங்கள் எப்போயே ஸ்னைப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ ஏரியா வந்து இறங்குங்க. ஸ்னைப்பர் பிளேயராக இருந்தால் நீங்கள் ஸ்னைப்பர் புல்லட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. எம்இ டூ பிளேயராக இருந்தால் சொல்லவே தேவையில்லை. இது பிடிக்கலாம் ஸ்டாக் லெவல் டூ தான் இது ஸ்டாக் லெவல் த்ரீ இருக்க மாட்டேங்குது. என்னது இது ஓகே எல்லாமே கிடச்சிடுச்சா பார்ப்போம். தாம்சன் தாம்சன் நீங்கள் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் இருந்தோம், ஷார்ட் ரேஞ்சு கண்டா இருந்தால் ஐய் எனிமிஸ் 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 போலாம் 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 பார்ப்போம் 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 பார்ப்போம். எனிமிஸ் ரெண்டு பேரும் தாங்க, மொத்தம் எப்படி தான் சா வச்சிருப்பான், இன்னும் ஒருத்தன் தான்ப்பான் பார்ப்போம். அந்த மொத்தம் கடையிலாம் இல்லையா நீ ஜோத் ஏ ஜோதா நினைக்கிறான்ப்பான். ஹெட்ஷாட் வந்துச்சு, ஹெட்ஷாட் வந்துச்சு, சூப்பரு ஹெட்ஷாட் வந்துச்சு, ஒரு கிலோ இஷ்டம் 96 ஹெட்ஷாட் வந்து சூப்பரு. டிராகனோ பாய்பல் நின்று லூட் எழுதுக்கிறான், டிராகனோ கச்சிச்சு. இது இன்னிலர் எடுத்துக்கலாம், இன்னிலர் கிளிக் பண்ணுவோம். ஆ இன்னிலர் எடுத்தாச்சு, ஓகே ஓகே போகலாம் போகலாம். டிராகனோ கட்டிச்சு, டோப் டோப் டோப். நீங்கள் டிராகனோ வச்சு கொஞ்சம் நல்லா ஏம் பண்ணி வச்சிங்கன்னா மூணே அடித்தா செத்துருவீங்க, செத்துருவானுங்க இனிமே பார்ப்போம். ஐஎஸ் கேனல் ஒரு எனிமி கேம் இது, போகலாம் போகலாம் ஓடு ஓடுற கைப்பில் ஓடுற கைப்பில் ஓடுற கைப்பில். அந்த எனிமி நம்மளுக்கு தான் ரேங்க் எடுக்க வேறு இல்லை, அதிகமாக தான் ரேங்க் வெறித்தரமாக ஏறும். இந்த சீசன்லேயே இந்த சீசனில் இதுதான் ஃபஸ்ட்டு ரேங்க்டு மேட்ச் எனக்கு சொல்கிறேன். இந்த வீடியோக்காக தான் நான் ரேங்க்டு மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணேன், இல்லை ரேங்க்டு மேட்ச் ஆடிக்கவே மாட்டேன். சிஎஸ் இந்த புது பிஸ்டல் கண்டு விட்டுருக்காங்களே ஜி எயிட்டீனுக்கு, அது ஆடித்தான் ரேங்க்டு வந்துருப்பேன். இப்போ யூடியூப்பில் ஆரம்பிச்சுக்கிறது தான் இந்த இது வந்துருக்குறேன் ரேங்க் இருக்கு, இல்லை சிஎஸ் ரேங்க்டு தான் ஃபுல்லாகவே. என் ஃப்ரெண்டு மதுன்னு ஒத்துக்கிறான், எப்பயுமே சிஎஸ் ரேங்க் தான் ரேங்க், சிஎஸில் ரேங்க் புஷ் பண்ணுறா எல்லா டைமும். சிஎஸ் தான் சிஎஸ் தான் சிஎஸ் தான், ஆனால் கூட்டல் ரேங்க் எடுத்து போடணும்னு சொன்னால் சிஎஸ் தான், சிஎஸ் விளாடணும் சிஎஸ் விளாடணும். அங்கே ஒரு எனிமி இருந்தாருங்களே ஸ்கேனரில் காமிச்சு போய் பார்ப்போம் 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 பார்ப்போம். கொஞ்சம் குளோவல் குளோவல் குளோவல்லாம் தேவை தான், ரொம்ப அவசியம் குளோவல்லாம் நம்மளுக்கு. காய்ஸ் நீங்கள் எப்பவுமே ரேங்க் எடுக்க கேம் பண்ணால் குளோவல்லாம் குளோவல் எடுத்துருங்க, நீங்கள் தேவை அட்டாச்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ரேங்க் நீங்கள் ரேங்க் ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி தான், ஹீரோயிக்கு போகிறதுக்கு புஷ் பண்ணுற மாதிரி தான் ரொம்ப சர்வே பண்ணுங்கள். நீங்கள் சர்வே பண்ணால் நீங்கள் அசால்ட்டாக ரேங்க் புஷ் பண்ணால் பண்ணுங்கன்னா ஒரு இடத்துல இறங்கிடுங்க, ஒரு இடத்துல இறங்கிடுங்க. அந்த ஐயோ இங்கே வந்தாச்சு திடீர்னு கட் பண்ணியாச்சு, அதெல்லாம் மொக்கையாக இருந்தது, அதனால் அந்த இதில் கட் பண்ணியாச்சு. அங்கே ஒரு எனிமி ஓடனா பார்க்க அந்த உக்கரம் பாங்க, அங்கே சும்மா ஓடி ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளாண்டுருப்பேன், அந்த கட் பண்ணியாச்சு. அதெல்லாம் அங்கே ஒரு எனிமி இருந்தால் போவோம் போவோம், அவனை பார்த்து போவோம் போவோம். நீங்கள் இதுமாதிரி மாஸ்டர் டேபிளில் போய் உட்காந்துங்க, நீங்கள் ஸ்குவாடோட இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐயோ அது உக்கரம் அது உக்கரம் அந்த உக்கரம் அந்த உக்கரம் வரும் வருவோம், அங்கே தான் வருவோம் எப்படி இருந்தாலும், ஏன்னா அவன் அப்படிக்கா வந்தால் இங்கே தான் வருவான். நின்று வெயிட் பண்ணுவோம், வாடா 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 ஹெட்ஷாட் காய்ஸ் ஹெட்ஷாட்டு ஓடி ஹெட்ஷாட்டு. பேக் லெவல் த்ரீ கச்சிச்சு சூப்பரு, ஐ நம்மளுக்கு அந்த கொக்கி கண்ணு கச்சிச்சு, கொக்கி கண்ணு கச்சிச்சு சூப்பர். நம்ம தேவையில்லை எல்லாமே இருக்குது, இந்த மேட்ச் பூயா தான் பாருங்க நான் சொல்கிறேன் காய்ஸ், பூயா பூயா ஐவன் பூயா, அப்போ தான் ரேங்க் ஏறும். ஐயோ என்னப்பா இது இப்படியாவது பதற்றத்துலேயே இந்த மாதிரி இருக்குதுப்பா, எனக்கு 12 வயசாகுது என்னடா ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எதோ உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசினிருக்கிறேன் தப்பா செய்ய. அந்த இடையே கட் பண்ணியாச்சு, சும்மா ஓடி நிற்பேன் அப்படியே இந்த இடத்துல வந்துட்டாச்சு, சும்மா தான் அங்கேயே சும்மா இருப்பேன் அப்படியே. இந்த மாதிரி அப்படி தான் போய் அடிக்கணும், இந்த அலைவு கொஞ்சம் பேர் தான் அங்கே ரெண்டு கிலோ தான் பார்ப்போம். அங்கே ஒரு இனிமே இருந்த மாதிரி இருந்தது பார்க்கலாம். ஆமாம் 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 ஐயோ அடிய
மிஸ்டேக் ஆயிடுச்சு, செம்ம டேமேஜ், செம்ம டேமேஜ். ஐயோ ஐயோ, க்ளோவல் போட்டுருக்கிறானே. இருங்க போய் பார்ப்போம். இந்த கில் எனக்கு தான் யாரையா எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சா வச்சிருவேன். சா வச்சுட்டு எப்படி தான் போய் தான் எடுக்க போகிறேன், எப்படி தான் சாப்பிடி போகிறேன். அப்போ இங்கே ஒரு கல் இது உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர். இதோ கேம்பேன் க்ளோவல் போட்டுறதா, க்ளோவல் போட்டுறதா. ஐயோ ஐயோ, வெளியே வரான், வெளியே வரான். அடிக்கலாம் அடிக்கலாம். இருங்க, பாம்பு தூக்கி போட, பாம்பு அவ்வளோ தூரம் போகாது. அது குத்துக்கி போட்டுறேன். எங்கள் ஃப்ளாஷ் பாம்பு தூக்கி போட்டால் நல்லா இருக்கும் ஏறத்துக்கு. ஆஹா க்ளோ, ஏய் கில்லி எடுத்துட்டோம்ல, அலைவ் டூ தான். இங்கே தான் டடக் டடக் பகலில் ஓடியார மாதிரி சத்தம் கிடச்சி, அதனால தான் இங்கே வந்து அமௌண்ட் எடுத்து கையில் ஏற்றுட்டேன். எங்கே இருக்கானே தெரியலையே, மேலே தான் இருக்கலாம் போல். நான் வந்து இங்கே க்ளோவல் போட்டு நின்றுருக்கிறேன். இவ வரேன்னா பின்னாடி இருந்து அடிக்க ஆரம்பிச்சுருவான். இருங்க இருங்க, நான் சொல்கிறேன். இங்கே தான் க்ளோ, இப்படிக்காக தான் நான் க்ளோவல் போட்டு நின்னா எதுக்குள்ள சேஃப்டிக்காக இப்படிக்காக ஒரு க்ளோவல் போட்டுப்பேன். இப்படி போட்டு நின்றுப்பேன். ஓகே இப்போ வாடா டே, இப்போ வாடா ஸ்குட்டி. நான் அப்படி போட்டு நின்றுப்பேன். ஒரு ஹெட்ஷாட் விழுவு பாருங்கச்சில், அவன் வருவான் லாஸ்ட்டு கில்லு. இப்போ என்ன எப்படி பண்ணதுன்னு தெரியல. இந்த பாறை பின்னாடி வந்து கவர் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிக்கா இல்லையே, இங்கே இங்கே பாருங்க, இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணதுலேயே தெரியல எனக்கு, இங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிக்கா வந்து நம்ம மெடிக்கிட்டு போட்டு ஸ்லோவாக ஏ பார்ப்பேன். அப்படிக்கா போயிட்டு பா, அமௌண்ட் டிராகன் கையில் வச்சுப்பான். அங்கேருந்து ஓடிப்பான் ஒரு ஹெட் ஷாட்டு, அவள் தான் ஹெட் ஷாட்டு, ஒன் ஷாட்டு. சூப்பர் இல்லை காய்ஸ், அவள் தான் பூயா. பார்த்தீங்களா பூயா, என்னுடைய கெத்தா பூயா. இஷ்டம் சூப்பரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஹெட்ஷாட் எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹெட்ஷாட் நல்லா இருக்குது தம்பி, நீங்கள் பெரியவங்களா இருந்தா. அவ்வளோதான், நம்ம பிளாட்டினம் போயாச்சு, போயாச்சதுனால தான் போவோம். நம்ம டைமண்ட் போவோம், டைமண்ட் இப்படி தான்.